Good morning, students. TNPSC la nde innikku pathina or new notification release panirukanga. Enna notification pathina combined library state subordinate service examination. So idhula vandu pathina interview postum kuduthirukanga, non interview postum kuduthirukanga. So rendu postukume indha notification la irukudhu. So idhu examination eppadi irukunu pathina OMR sheet la share pandra maari irukku illaina computer based examination ah irukku. So rendu la edho or exam ah idu conduct pannuvanga. Okayla? So first, so interview post la pathina college librarian in government law college. So idhula vandu pathina or 8 vacancy kuduthirukanga. Idhu vandu group 1 equivalent post, level pathina 24, salary pathina 57,700 la irundhu 211,500 varaiku tharanga. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுக்குறாங்க. ஸோ இது குரூப் ஒன் ஈக்குவலன் போஸ்டா, லெவல் 22, சேலரி வந்து 56,100லேருந்து 205,700 வரைக்கும் தராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் ஒன் ஈக்குவலன் போஸ்ட், லெவல் 22, சேலரி வந்து 56,100லேருந்து 205,700 வரைக்கும் தராங்க. ஸோ டோட்டலாக இன்டர்வியூ போஸ்ட்டில் மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நான் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட் இன் செக்ரட்டரியேட் லைப்ரரி இன் பப்ளிக் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது லெவல் வந்து 11, இது சேலரி பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 130,400 வரைக்கும் தராங்க உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 வேக்கன்சி கொடுக்குறாங்க. இது லெவல் பார்த்தீங்கன்னா 8, சேலரி பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கு தராங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு டைம் பார்த்துங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் அப்ளிகேஷனில் ஏதோ கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் மார்ச் 6th எயிட் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 2 டேஸ். ஸோ அதில் ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணதாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூன்னு சொன்னேன். ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பேப்பர் 1, இது வந்து சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14th May 2023 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஜி ஸ்டாண்டர்டில் இருக்கும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்லேருந்து இது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு 14th May 2023. நான் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஷின் கேட்பாங்க. இது வந்து 13th May 2023 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்னிங் ஒரு பேப்பர் இருக்கும். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேப்பருக்குமே, இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா 13th May 2023 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஜிஎஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 13th May 2023 ஆஃப்டர்நூன் இந்த பேப்பர் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 14th May வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ குரூப் 2 நான் இன்டர்வியூ கேரியரில் இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13th மார்னிங்கே இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட், ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா போஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட் ஆகட்டும், எஸ்சி எஸ்டி, பிசி எம்பிசி, பிசி முஸ்லீம், டிஸ்டிவிடோ, ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ யாருக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேட்டகரி இல்லாதவங்க ஓசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. காலேஜ் லைப்ரரியனுக்கு பார்த்தீங்கன்னா 59 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸருக்கு வந்து 37 கொடுத்துருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி நான் ரிசர்வ் இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது. ஸோ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி டிஸ்ட்ரிவிடோ டிசபிலிட்டி பர்சன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா? ஸோ இதோ டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான்.
ஓகேங்களா, சிம்பிள்ங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்ல நீங்க கம்பல்சரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அவங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டாக்குமெண்ட் சயின்ஸ். ஸோ இந்தலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், தென் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி, எந்த இன்டர்வியூ போஸ்ட் எடுத்தீங்கனாலும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ், லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சுவீங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா. ஸோ மற்ற டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் லைப்ரரியில் நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க, ஓகேங்களா. லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, ஏதோ டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம், பேச்சுலர் பிஎஸ்சி பிஏ இது மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியிலையோ இல்லை மாஸ்டர் டிகிரியிலையோ லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் யார் எதுவுமே கேட்க கிடையாது. நீங்கள் லைப்ரரியில் ஒரு கோர்ஸ் முடிச்சிங்க மட்டும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்து வந்து எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் குரூப் 1 குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் 200 பே பண்ணிடலாம். நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்தால் 100 ரூபீஸ் பே பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ரெண்டு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறீங்கன்னா 200 பே பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் தனியாக இருக்குது. சப்போஸ் இது வரைக்கும் நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ஃபீஸ் வந்து 150 பே பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் மார்னிங் எழுதுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்டுக்கும் என்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு 200 க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. 3 ஹவர்ஸ் 300 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா பேப்பர் 2 வந்து ஆஃப்டர்நூன் எழுதுகிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான், இது மார்க்கிங் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மார்க் ஆனால் இந்த மார்க் நீங்கள் குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 100 க்வெஸ்சன் இருக்கும், 150 மார்க்ஸ் எழுதுவீங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 மார்க்ஸும் ஆப்டிடியூட்லேருந்து 25 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் எழுதுவீங்க. ஸோ இது இன்டர்வியூ போஸ்ட்டுங்கிறதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் இன்டர்வியூ ரெக்கார்டுக்கு ஒரு 60 மார்க்ஸ் கேட்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 5-10 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க. இன்டர்வியூ போஸ்ட்டு எழுதுறீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ரிலிமினரி எக்ஸாம் முடித்தோடனையுமே அடுத்தது வந்து இன்டர்வியூ மார்க்ஸ் வச்சு 5 இதுக்கு எழுதுவீங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ. ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் தான், இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் எழுதுனீங்கனாவே போதுமானது. ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் மார்னிங் எழுதுவீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும், யூஜி லெவலில் இருக்கும், 300 மார்க்ஸ், 3 ஹவர்ஸ் எழுதுவீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2லேயும் நான் சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 க்வெஸ்சன் கேட்பாங்க, 150 மார்க்ஸ். ஸோ 300, 150, 450 மார்க்ஸ்க்கு மட்டும் இது எழுதுவீங்க, ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனியாகவே தந்திருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த நோட்டிஃபிகேஷனை அட்டாச் பண்ணுறேன் பிடிஎஃபை, நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஸோ அந்த அதுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருவாங்க, சிலபஸ் வச்சு எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிலபஸ் இல்லாமல் நீங்களாக படிக்க வேண்டாம், ஏன்னா சிலபஸ்லேருந்து கொஷின்ஸு சிலபஸ்லேருந்து மட்டும்தான் கொஷின் கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ லைப்ரரியனுக்கான சிலபஸ் வந்து இதில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எந்த எக்ஸாம் படிக்கிறதுனால சிலபஸ் வச்சு படிங்க.
ஓகேங்களா. நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இதுக்கான செப்பரேட் பேட்ச் வந்து இன்கமிங் வீக்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கம்மிங் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான செப்பரேட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லைப்ரரியிலேருந்து. ஸோ டோட்டலாக ஒரு 35 வேகன்சி வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டிஏ, குரூப் ஃபோர்க்கான லைஃப் டைம் கோர்ஸ் ஆகிட்ட பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான செப்பரேட் பேட்சும் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமி டீட்டெயில்ஸ் ஏதோ வேணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பர் கால் பண்ணி நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். 9962143488 அந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.